ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட எக்ஸிக்யூஷன் ஆர்டரை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம 3 கேட்டகரிஸாக குரூப் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு கண்டிஷனல் செக் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் ஆர்டரை ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு 4 வேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து இஃப் எல்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தேர்ட் வந்து இஃப் எல்ஸ் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து நெஸ்டட் இஃப். இந்த 4 வேஸ்ல தான் வந்து நம்மளோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பைத்தான் ப்ரோக்ராமிங்ல இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணி நம்மளோட எக்ஸிகியூஷனை ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப்ன்ற ஒரு கீவேர்ட் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் மென்ஷன் பண்ணுவோம், ஃபாலோட் பை அ கோலன். அண்ட் தென் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுன்றத இந்த இஃப் பிளாக்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ராப்பராக இன்டென்ட் ஆகிருக்கணும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் நம்பர் வாங்க போகிறோம். இந்த இன்புட் நம்பர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ரோக்ராமை எப்படி இஃப் லாஜிக் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட்ஸ் வந்து நம்பராக இருக்குது. ஒரு நம்பரை யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்ண போகிறோம். நம்ம யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்ணுற இன்புட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட். இன்புட்டுன்ற ஒரு மெத்தட் வச்சு தான் யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட்ஸை ரீட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் என்டர் தி நம்பர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இன்ட்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட இன்புட் மெத்தட் வந்து யூசர் கிட்ட வந்து இன்புட்டை ரீட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக தான் ரீட் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளோட இன்புட் வந்து நம்பராக நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக இன்ட்ன்ற கீவேர்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ரீட் பண்ண நம்பர் வந்து இப்போ ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்க நம்பர் வந்து நம்ம பாசிட்டிவான்னு செக் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளோட ப்ரோக்ராமுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இப்போ ஒரு நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் அது பாசிட்டிவ்ன்ற லாஜிக்கை யூஸ் கோலன் பிரிண்ட் நம்மளோட மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தி நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ இப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் நம்பர் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ 56 நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். தி நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு நம்பரை ரீட் பண்ணி அந்த நம்பர் பாசிட்டிவான்னு கண்டுபிடிக்கிறோம். அது பாசிட்டிவாக இருந்தால் ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கண்டிஷனல் செக் பண்ணி நம்மளோட எக்ஸிக்யூஷனை வந்து அது ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால இதை ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளோட செகண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்னு சொல்லும்போது யூசர் கிட்ட இருந்து 2 நம்பர் நம்ம இன்புட்டாக வாங்கி போகிறோம். அந்த 2 நம்பரில் வந்து எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி மெசேஜ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப்ன்ற ஒரு கீவேர்ட் ஃபாலோட் பை கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபாலோட் பை எ கோலன் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணுன்றத வந்து பிளாக்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுன்றத எல்ஸ் பிளாக்ல நம்ம கொடுப்போம். ஸோ கண்டிஷனல் ட்ரூ ஆனால் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது இஃப் பிளாக்ல கொடுப்போம். அண்ட் கண்டிஷனல் ட்ரூ ஆகலைன்னா என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுன்றத எல்ஸ் பிளாக்ல நம்ம கொடுப்போம். இதையும் ப்ராப்பராக வந்து நம்ம இன்டென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம்.
சோ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து ரெண்டு நம்பர் வந்து ரீட் பண்ண போறோம். சோ இந்த ரெண்டு நம்பரையும் ஹோல்ட் பண்றதுக்கு ரெண்டு இன்டீஜர் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர், பி ஈக்குவல்ஸ் டு இன்ட் இன்புட் என்டர் தி செகண்ட் நம்பர். இப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு இன்புட் நம்பரை வந்து ரீட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு இன்புட் நம்பர்ல எது கிரேட்டஸ்ட்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்மளோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இஃப் அந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா, இஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் செகண்ட் நம்பர்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ண ட்ரை பண்றோம். அதாவது ஏ வந்து கிரேட்டர் தேன் பியான்னு செக் பண்றோம். இது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏ வந்து கிரேட்டர் நம்ம என்ஷூர் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட மெசேஜ்ல வந்து தி ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆகலை அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகலைன்னா நம்மளோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ வந்து எல்ஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் தி செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்ஸ் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலை அப்படின்னு சொல்லும் போது பிரிண்ட் தி செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்ஸ் பிளாக்ல வந்து நம்ம எழுதின கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆனா என்ன ஸ்டேட்மெண்ட் கிளியர் பண்ணுன்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏ கிரேட்டர் தன் பின்றது நம்மளோட கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பி இஸ் கிரேட்டர், அதாவது செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர்ன்றது மீனிங். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் தி செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர். ஸோ இப்போ இந்த செகண்ட் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடிங்கை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூசர் கிட்ட இருந்து ரெண்டு இன்புட் நம்பர் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம வந்து 5-1 போட்டுக்கலாம், செகண்ட் நம்பர் வந்து 8-1 போட்டுக்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல வந்து இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் வந்து கிரேட்டர்ன்ற இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 5 and 8 வந்து 8 இஸ் கிரேட்டர், ஸோ செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன்ல நம்ம இஃப் இந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் ட்ரூ, வாட் யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம்ன்றத மென்ஷன் பண்ணணும். எல்ஸ் பார்ட்ல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா என்ன பண்ணணும்ன்றத இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ப்ரோக்ராம்ல வந்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் எல்ஸ் இஃப் சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப்ன்ற கீவேர்ட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதோட கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை இங்கே கொடுத்துப்போம், ஃபாலோட் பை கோலன். ஸோ இஃப் இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆனால் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணுன்றத இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே ELIF-னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவோம், எல்ஸ்ல வந்து செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு இப்போ தேர்ட் வந்து கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃபைனலாக வந்து எல்ஸ் பிளாக் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணது வந்து மென்ஷன் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து இஃப் எல்ஸ் சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அந்த சிம்பிள் ப்ரோக்ராம்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூசர் கிட்டேருந்து 3 இன்புட் நம்பர்ஸ் வந்து வாங்கிக்க போகிறோம். ஸோ அந்த 3 நம்பர்ஸையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு 3 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர், பி இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் தி செகண்ட் நம்பர், சி ஈக்குவல்ஸ் டு இன்ட் இன்புட் என்டர் தி தேர்ட் நம்பர். ஸோ இப்போ வந்து ABC-ன்றது 3 இன்புட் வேரியபிள்ஸ். இந்த இன்புட் வேரியபிள்ஸ்ல நம்ம 3 நம்பர்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 நம்பர்ஸ்ல எது வந்து கிரேட்டஸ்ட்ன்றது நம்ம ப்ரோக்ராம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த 3 இன்புட் வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி, நம்ம என்டர்வான நம்ம ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பரோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, ஸோ ஆப்வியஸாக இதுதான் வந்து கிரேட்டர்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர்னு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பரையும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம எழுதின ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட செகண்ட் கண்டிஷனை வந்து நம்ம இப்ப செக் பண்ண போறோம். அதுக்கு வந்து எல்ஸ் இஃப் பிளாக் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இஎல் ஐஎஃப் இதுல செகண்ட் கண்டிஷனை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி இஸ் கிரேட்டர் தேன் சி. கண்டிஷன் டூ வந்து ட்ரூ ஆச்சுன்னா த செகண்ட் நம்பர் பி இஸ் கிரேட்டர்ன்றது என்ஷோர் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த நம்பரையும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கண்டிஷன் கண்டிஷன் ஒன்னும் கண்டிஷன் டூவும் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த தேர்ட் நம்பர் இஸ் கிரேட்டர்ன்றத நம்ம என்ஷோர் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் தேர்ட் நம்பர் இஸ் கிரேட்டர்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல த்ரீ இன்புட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ த்ரீ இன்புட்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்புட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்போ என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து தேர்ட் நம்பர் தான் வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ கரெக்டாக நம்மளோட ப்ரோக்ராமில் தேர்ட் நம்பர் இஸ் கிரேட்டர்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இன்னொரு தடவை இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டுவெண்ட்டி டென் அண்ட் ஃபைவ்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்து கிரேட்டராக இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர், டுவெண்ட்டி வந்து கிரேட்டர்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் டைம் நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ வந்து செகண்ட் நம்பரை வந்து கிரேட்டஸ்டாக நம்ம கொடுக்கலாம். ஸோ டென் டுவெண்ட்டி அண்ட் ஃபைவ்னு கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர், கரெக்டாக நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எல்லா டெஸ்ட் கேஸஸ்க்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வந்து குவிக்காக வந்து சமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப்ல வந்து கண்டிஷன் ஒன்னை கொடுக்குறோம், ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி. அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் என்ஷோர் பண்ணிக்கிறோம். இஃப் சப்போஸ் கண்டிஷன் ஒன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நம்ம செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணிக்கிறோம், பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி இஸ் கிரேட்டர் தேன் சி, அதாவது செகண்ட் நம்பர் வந்து கிரேட்டரான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் என்ஷோர் பண்ணிக்கிறோம். இப்போ கண்டிஷன் ஒன்னும் கண்டிஷன் டூவும் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா தேர்ட் நம்பர் வந்து இஸ் கிரேட்டர்னு என்ஷோர் பண்ணிக்கும். ஸோ இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் வச்சு இஃப் எல்ஸ் இஃப் லாஜிக்கை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபோர்த் ப்ரோக்ராம்ல நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்டோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் இஃப் சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்றோம்னா ஸோ நம்மளோட இஃப் ஸ்டேட்மெண்டோட பிளாக்குள்ள இன்னொரு இஃப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் எ நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் சினாரியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் சினாரியோட இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி ஆஃப் அன் எம்ப்ளாயி வந்து பேஸ்ட் ஆன் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலரி வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இருக்கு, அந்த எம்ப்ளாயியோட ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 25 இருக்கணும், இல்லை ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 6 இருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அவங்களோட சேலரியாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50,000 இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணி அந்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் டு கெட் அன் இன்சூரன்ஸ் ஆர் நாட்ன்றத வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எப்படி நெஸ்டட் இஃப் வச்சு பண்ணலான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கேஸ் சினாரியோவை நிறைய லாஜிக் வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நெஸ்டட் இஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த சினாரியோவை நெஸ்டட் இஃப் வச்சு எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட்ஸை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து த்ரீ இன்புட்ஸ் தேவைப்படுது, ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலரி. ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஏஜ் வந்து ஃப்ளோட்டாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளோட்டாக வந்து டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோட் இன்புட், ஸோ ஏஜை வந்து நம்ம இன்புட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாங்கிக்கலாம். என்றது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேர்ட் வேரியபிளில் சேலரியை வந்து நம்ம யூசர் கிட்ட வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ சேலரியும் ஃப்ளோட் வேரியபிளாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரின்ற த்ரீ ஃப்ளோட் வேரியபிள்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த த்ரீ ஃப்ளோட் வேரியபிள்ஸ் தான் நமக்கு வந்து இன்புட்ஸாக இந்த ப்ரோக்ராமுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் நெஸ்டட் இஃப் லாஜிக் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஃப் ஏஜ் வந்து
கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 25 நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட அடுத்த கண்டிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ் டு 6 செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 25, எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 6, இது ரெண்டுமே வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஹீ இஸ் எலிஜிபிள். ஸோ பிரிண்ட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் அண்ட் இன்சூரன்ஸ்ன்றத நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். சப்போஸ் வந்து இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 25 வந்து ட்ரூ ஆயிருக்கு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 6 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவரோட சேலரி எவ்வளோன்றத பார்த்துக்கிறோம். ஸோ எல்ஸ் இஃப் சேலரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 50,000. ஸோ இப்போ இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 25 ட்ரூ ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 6 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அப்படிங்கும்போது சேலரியை செக் பண்ணிக்கிறோம். சேலரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 50,000 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்னா பிரிண்ட் எலிஜிபிள்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 6 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்செஃப் பார்ட்ல இருக்க சேலரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 50,000 வந்து செக் ஆகும். ஸோ ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்ஸ் பார்ட்ல நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எழுதிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அப்சர்வ் பண்ணோம்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 25 ட்ரூ ஆனா அதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 6 செக் பண்றோம். இப்போ இது ரெண்டுமே ட்ரூ ஆனா நான் எலிஜிபிள் சொல்லிடுறோம். இப்போ சப்போஸ் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 25 ட்ரூ ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சேலரியை செக் பண்ணிக்கிறோம். ஸோ சேலரி வந்து 50,000 மேல இருந்துச்சுன்னா நம்ம வந்து எலிஜிபிள்னு பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு எக்ஸ்பீரியன்ஸும் சேலரியும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இல்லை, ஏஜ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாட் எலிஜிபிள் நம்ம பிரிண்ட் ஆயிடும். இப்போ சப்போஸ் ஏஜே வந்து லெஸ் தேன் 25 தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்னா இங்கே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கொடுத்துடலாம் அவுட்டர் எல்ஸ்ல. ஸோ பிரிண்ட் நாட் எலிஜிபிள். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா ஒரு இஃப் பிளாக் இருக்கு, இந்த இஃப் பிளாக்குள்ள நம்ம இன்னொரு இஃப் பிளாக் கொடுக்கறதுனால நெஸ்டட் இஃப்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஏஜ் வந்து லெஸ் தேன் 20 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 20, எக்ஸ்பீரியன்ஸ் 1, சேலரி இஸ் 15,000. இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ஏஜ் வந்து 20 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ நம்மளோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுது. செகண்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இப்போ ஏஜ் வந்து 25 நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸும் அண்ட் சேலரி வந்து 40,000 நமக்கு இருக்கும். ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 25 இருக்கு, பட் எக்ஸ்பீரியன்ஸும் சேலரியும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாட் எலிஜிபிள்னு நமக்கு வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து நாட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். இப்போ தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஏஜ் வந்து 27 கொடுக்கலாம், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது, பட் சேலரி வந்து 55,000 கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ ஆகலைனாலும் சேலரி வந்து த்ரூ ஆனதுனால நமக்கு எலிஜிபிள் வருது. இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமிங்கும் எழுதியிருக்கோம். ஃபோர்த் டைம் ரன் ஆகும்போது இப்போ 27 கொடுத்துக்கலாம், அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 கொடுத்துக்கிறோம். ஸோ சேலரி வந்து 60,000 கொடுத்தாலும் எலிஜிபிள்னு வரும். இந்த ப்ரோக்ராம்ல நம்மளோட நெஸ்டட் எஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.